வணக்கம் உறவுல. இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், வல்லிரோக்கோவில் திருவிழா நடந்துகிட்டு கண்டு எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே நாங்கள் பல காலங்களில் போட்டிருக்கோம். இன்றைக்கு வந்து வல்லிரோக்கோவில் கடல் தீர்த்தம், சமுத்திர தீர்த்தம் இன்றைக்கு நடக்க போகுது. இன்றைச்சரியாக டெண்டரைக்கெல்லாம் சாமி என்ன சொல்கிற இதெல்லாம் முடிஞ்சு மூன்றரை போல் வந்து கடலை நோக்கி வந்து தீர்த்தமாடுறதுக்கு வந்து சாமி போகும். அந்த காட்சியில் தான் நான் காட்ட போகிறேன். நான் இப்போ வீட்டை நிற்கிறேன், வெளிக்கிட போகிறேன். நான் இப்போ சரியாக 2:30 நான் இப்போ கோயிலடிக்கு போகிறேன். போக்குறவளே தொடர்ந்துருங்க காணொலியில். பாருங்க, நான் கோயில் அடிக்க வந்துட்டேன். கோயிலில் வந்து வசந்த மண்டபத்தில் பூசை நடந்துகிட்டு இருக்குது. தீர்த்தமாடுறதுக்கு வந்து வல்லிரோ கோயில் வாசல்ல இருந்து சாமி வழிகிட்டு அவ்வளவு வேகமா போய் கொண்டு கொண்டு பாருங்க.
கோயிலேருந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 3 கிலோமீட்டர் வந்து கடற்கரைக்கு போகணும். அங்கான் வந்து அது பேகமாக போய்கொண்டிருக்கணும். கோவிந்தா கோவிந்தான் சொல்லிக்கொண்டு 3 சாமி இருக்கிற வாகனம் இந்த தூக்கிக்கொண்டு பேகமாக போய்கொண்டிருக்கணும். உங்களுக்கு அந்த காணொலியில் பார்க்க விளங்கும் பாருங்கோ. இது வந்து கட்கவளத்தில் இருக்கிற இளைஞர்களெல்லாம் வந்து செய்கிறது. நல்ல பேகமாக போய்கொண்டிருப்பினோம். 100 மீட்டர் ஓடினா மேலே நல்ல பேகமாக போய்கொண்டிருப்பினோம். பாருங்கள் என்ன பேகமாக போய்கொண்டிருக்கணும். ¡Viva la vida!
நாங்கள் கண்டுகொள்ள அவன் நமக்கு வரந்தருவான் என்று ஒவ்வொருவரும் மனதார சிந்தித்து வேண்டுகிற நேரம். அற்புதமாக இருக்கின்ற மல்லிபுர மாயவனை நாங்கள் எல்லோரும் வேண்டுகின்ற தருணமாக அமைகிறது. சாலையிலே வந்து நின்று வாமன மூர்த்தியாக வந்து பெருமாள், வாமன மூர்த்தியாக வந்து பெருமாள் மூன்றடி நிலம் கேட்டு, மூன்றடி நிலம் கேட்டு வளர்ந்தது வளர்ந்தது வளர்ந்தால் காலம் விளக்கிய சுக்கிரங்கை திரும்பால் கிளறிய சக்கர கையில்
அற்புதமாக மூசிக வாகனன் மூலப்பொருளன் கும்பிக்கையான் முதலே செல்ல அம்மா மகாலட்சுமி அடுத்ததாக இங்கே இழைப்பாறு மண்டபத்தை நோக்கி நகருகிற எழுந்தருளி செல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். மாயவா தீர்த்தமாடினாய், எங்கள் பாவ வினைகளெல்லாம் தீர்த்திருக்கிறாய், பாவங்கள் செய்திருந்தாள் மாயவனே உன்னுடைய சக்கரத்தினாலே எங்கள் பாவ வினையை போக்கியிருக்கிறாய் என்று அடியவர்கள் எல்லோரும் இருக்கிறான். லவலிக்கு மீனாக துள்ளி விளையாடி மீண்டும் ஓர் சக்கரமாகி மீண்டும் ஓர் குழந்தையாகி எங்கள் வரமருளிய அந்த வல்லிபுர மாயவன் மனமிகுந்த வங்கக்கடலிலே தீர்த்தமாடி மனமிகுந்த அடியவர்க்கு வரம் கொடுத்து இப்போது அங்கே எழுக்கூடா என்று அவனுடைய நாமங்களை சொல்லி அடியார்கள் எல்லோரும் இன்றைக்கு தீர்த்தமாடி இருக்கிறார்கள். தீர்த்தோம் தீர்த்தோம், அந்த பாவ வினைகளை எல்லாம் வல்லிபுர மாயவனுடைய கட்கோவல கடலிலே நாங்கள் தீர்த்திருக்கிறோம் அல்லவா. உங்கள் வண்ணமயன் அழகனாக வண்ணமயன் அழகனாக வந்தவர் வாழ்வெல்லாம் வந்தவர் வாழ்வெல்லாம் செழுமையுற வைக்கும் எங்கள் உவகிருது ஆண்டிலே கண்ணன் தீர்த்தமாடி இருக்கிறான். அடியார்களே இப்போது வல்லிபுர சுதர்சன சக்கரத்தாழ்வார் அங்கு எழுந்தருளி செல்லுகிற இழைப்பாறு மண்டபத்தை நோக்கி எழுந்தருளி செல்லுகிற அற்புதமான காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். எல்லாம் வல்லமையும் தருகின்ற மாயவனை மதுசூதனனை உங்கள் வல்லிபுர இந்த வள்ளியூர் ஆழ்வார் கோயில் தீர்த்தத்தில் வந்து எல்லாருமே சந்தோஷத்தோட வாரதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இவ்வளவு தூரம் ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து அதே நேரம் அந்த உள்ள வந்து அந்த மணல் மேடுகளில் இருந்து சின்னாக்களோட கச்சான் சாப்பிட்டு கோப்பி குடிச்சு அதில் என்ன சொல்றது மோர் குடிச்சு அதில் இருக்கிற சந்தோஷம் வந்து வேற எந்த திருவிழாக்களையும் கிடையாது. அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் வந்து வள்ளியூர் கோவில் என்ன சொல்றது கடல் தீர்த்தத்துக்கு எல்லாருமே விரும்பி வரணும். பாத்தீங்கன்னா தெரியும் இந்த என்ன சொல்றது வள்ளியூர் கோவில் திருவிழாவிலே அதிகளவான சனம் வந்து கூடினது வந்து தேர் உண்டு, அடுத்தது வந்து இந்த கடல் தீர்த்தம். மண்ணில் டிராக்டர் ஓடும், அப்போ டிராக்டரில் வந்து குடும்பம் குடும்பமாக வந்து கடற்கரான வந்துட்டு அங்கெல்லாம் தீர்த்தம் ஆடிட்டு போவினும் அந்த காட்சியில் தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதில் இருக்கிற சந்தோஷம் வந்து வேறு எந்த வாகனத்துலேயும் வராது. டிராக்டரில் வந்து அது குலுங்க குலுங்க அதில் போகிற அந்த சந்தோஷம் வந்து இந்த வள்ளியூர் கோவில் தீர்த்த திருவிழாண்டுதான் நாங்கள் வந்து அனுபவிக்கலாம். வேற அந்த மோட்டர் சைக்கிள் வந்து புதஞ்சு அதுக்கெல்லாம் உருட்டி காற்று போய் அப்படி இருக்குமா என்ன சொல்கிறது. நாங்கள் இதை வந்து என்ன சொல்கிறோம் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு வந்து பழைய நினைவுகள் வந்து போகும். அந்த கோனில் ஐஸ்கிரீம் குடிச்சு 10 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி குடிச்சு இப்போயெல்லாம் 10 ரூபாய்க்கு வாங்கல அது 150 ரூபா கிட்ட வந்துட்டு.
இருக்காங்கோ. இப்போ நேரம் சரியா 6 மணி ஆச்சுது. 6 மணிக்கு எல்லாம் கள தீர்த்தம் எல்லாம் தீர்த்தம் ஆடிட்டு கோயிலை நோக்கி போய் கொண்டிருக்கணும். கோயிலுக்கு போயிட்டு சில பேர் கோயில் கும்பிட்றாள் கும்பிட்டுட்டு மணிக்கடைகள் சாப்பாடு கடைகள் ஐஸ்கிரீம் கடைகள் போயிட்டு வீட்டை போகணும். வந்து வள்ளியூர் ஆழ்வாருடைய தீர்த்த திருவிழா முழுமையான காணொலியை காட்டியிருந்தாங்க. உண்மையாக சொல்றது எல்லாருமே விரும்பி தரிசிக்கிற ஒரு இடம். அதே நேரம் வந்து வள்ளியூர் ஆழ்வார் தீர்த்த திருவிழாக்கு எல்லாருமே விரும்பி வரணும். அது காரணம் வந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகளோட வந்து மணல் மேட்டில் நடந்து அங்கே தீர்த்தம் ஆடி அதில் இருக்கிற அந்த சந்தோஷம் வந்து வேறு இதுலேயுமே பெறாது. சந்தோஷம் வந்து விட அந்த அதில் இருக்கிற அந்த தீர்த்த திருவிழா இருக்கிற அந்த வழிபாடுன்ற ஒரு வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே இந்த காணொலியை பார்த்துருப்பீர்கள். ஓகே, இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கும் முறைப்பட இருக்கிறேன். என்று பொங்கல் வெள்ளை சார். பாய் பாய்.